வெல்கம் பேக் கைஸ். ஒரு வழியாக நம்ம நெவர் ஹேவரோட சீசன் 3 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அதை பார்க்காதவங்க ஒவ்வொரு சீசனுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. அடுத்து என்ன சீரிஸ் போடலான்னு கேட்டிருந்தோம், நீங்கள் எல்லாருமே கொரியன் சீரிஸ் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆனால் எனக்குமே கொரியன் சீரிஸ் போடுந்தாங்க ஐடியா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எல்லாருமே யூ சீசன் 4 கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டனால, சரி உங்களுக்காக சீசன் 4 போட்டலாமே அப்படின்னு தான் எடுத்து வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூ சீரிஸோட சீசன் 4. இப்போ நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, இந்த சீரிஸோட 3 சீசன் தனியாக பிளேலிஸ்ட் இருக்கு, போய் மறக்காமல் பார்த்துட்டு இவன் பேர் தான் மேல்கம். நம்ம மேல்கம்மை பார்த்தா நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது, பட் இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல்கம் தான் நம்ம ஹீரோக்காக வேலை வாங்கி கொடுத்தது, வீடு வாங்கி கொடுத்தது அப்படின்ட்டு எல்லா ஏற்பாடுமே நம்ம ஹீரோக்காக பண்ணது நம்ம மேல்கம் தான். அதனால சில வழி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோ. கட் பண்ண நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கான். நம்ம ஹீரோ வீட்டில் இருந்து வெளியே பார்த்தாலே நம்ம மேல்கம் வீடு அவ்வளோ அழகாக பழுச்சுன்னு தெரியுது. பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மேல்கமோட கேர்ள் ஃப்ரெண்டும் தெரியுறாங்க. இந்த பொண்ணை பார்த்த நம்ம ஹீரோ நல்லாவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். பட் இருந்தாலும் போதும்டா, நம்ம வாழ்க்கையில் பொண்ணுங்க வந்ததும் போதும், அவங்க பண்ணதும் போதும், இனிமேல் வாழ்க்கையில பொண்ணுங்களே வேண்டாம்னு நினைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியல, உடனே லேப்டாப் எடுக்கிறான். நம்ம மேல்கம் பத்தியும் நம்ம மேல்கம் கேர்ள் ஃபிரெண்ட் பத்தியும், அவங்க யாரு, அவங்க அம்மா அப்பா யாரு, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்டரியும் பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஒருத்தர் ஞாபகம் வருதுங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெரியன் ஞாபகம் தாங்க வருது. டக்குன்னு நம்ம ஹீரோ மெரியன் பாக்குறதுக்காக கிளம்புறான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் சீன் காட்டுறாங்க, போன சீசன் எண்டிங் சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மெரியனை தேடி பிரான்ஸ் கிளம்பி போற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அங்க இருந்து இந்த பிளாஷ்பேக் கண்டினியூ ஆகுதுங்க. நம்ம ஹீரோ போறான், தேடுறான், மெரியன் எங்களா இருப்பா அப்படின்ட்டு எல்லா வருஷமும் தேடி அலச ஆராய்ஞ்சதுல ஒரே ஒரு பெயிண்டிங் கிடைக்குது. அந்த பெயிண்டிங் யார் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா மெரின் வந்தது. இது நம்ம ஹீரோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். இந்த ஆர்டிஸ்ட் யாரு, நான் பாக்கிறவங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க இப்ப லண்டன்ல இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இப்ப நமக்கு எல்லா விஷயமும் புரியுது. நம்ம ஹீரோ அவனா லண்டனுக்கெல்லாம் வரல, மெரியனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ லண்டனுக்கே வந்திருக்கான். அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சு இப்ப கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒர்க் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மேக்கமோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம ரெண்டு பேர் கொஞ்சம் திருட ட்ரை பண்றாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ உடனே போய் கார் ஹார்ன் அடிச்சு நம்ம மேக்கம் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்துறான். மேல்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஃபோன் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ பாருங்க, நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, ஆனா என்னைய மென்ஷன் பண்ணாங்க போலீஸ் கிட்ட, என்னோட ஒர்க் விசா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதனால நான் போலீஸ் கிட்ட போகக்கூடாது நினைக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ல நம்ம மேல்கம் கேர்ள் ஃப்ரெண்டு எதுவுமே சொல்லாம அப்படியே போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக நம்ம மேல்கம் வீட்டுக்கே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான். அது மட்டும் இல்லாமல் என் கேர்ள் ஃப்ரெண்டு உயிரை காப்பாற்றுனது நீ தான் தெரிஞ்சதுனால உனக்கே தான் நான் பண்ணணும் நினைக்கிறேன், அதனால இன்னைக்கு நைட் அங்கே எல்லாம் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், நீ மறக்காம கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோவும் இல்லைங்க எனக்கு வேலை இருக்குன்னா வர முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம மேல்கம் விடவே மாட்டான், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சரின்ட்டு நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாமல் அந்த பார்ட்டிக்கு போறான். பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம மேல்கம் மட்டும் நம்ம மேல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெரிய பணக்காரங்க. அந்த நாட்டோட டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் கண்டிப்பா இருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு பெரிய பணக்காரங்க கூட தான் நம்ம மேல்கம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து நம்ம மேல்கம் ஹீரோவை வெல்கம் பண்றா. இவளோட பேரு ஃபீபிங்க. இந்த ஃபீபிக்கு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. யாருமே அப்படி இப்படி விசாரிச்சுட்டு சரி வாங்க நான் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஃபீபி நம்ம ஹீரோவை கூட்டு போய் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறான். அதே மாதிரி நம்ம மேல்கம் நம்ம ஹீரோவை கூட்டு போய் சில பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றான். ஆனா அதுல ஒருத்தருக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கவே இல்லைங்க. எனக்கு வேணா மீட் பண்ண அவசியம் இல்லைங்க, அந்த கூட்டு போங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த பையனோட அக்கா வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் பொலைட்டா பேசுற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் சரின்ட்டு பேசி முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்போதான் நம்ம ஃபீபி வந்து இது என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு இன்னும் எத்தனை பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாலும் சரிங்க ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு கேஷுவலா பேசிட்டு கிளம்பலான்னு போகும்போது தான் அப்போ நம்ம ஹீரோ ஒருத்தனை பாக்குறான். யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு புக் கொடுத்துருப்பான் ஞாபகம் இருக்கா, அந்த புக்கோட ரைட்டர் தான் உட்காந்துருக்காப்ல, அவனை தான் போய் நம்ம ஹீரோ மீட் பண்றான். ரெண்டு பேரும் பாக்குறாங்க பேசுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்ததுல இருந்து இவங்கிட்ட பேசும்போது தாங்க ஒரு ரிலாக்ஸேஷனா ஃபீல் பண்றான். ரெண்டு பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரைட்டரும் அங்கிருந்து கிளம்பி போயிடறாப்ல நம்ம ஹீரோ மறுபடியும் தனியாயிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது, நம்ம கிளம்பலான்ட்டு போகும்போது நம்ம ஃபீபி வழக்க போல வந்து மறுபடியும் தடுத்துறா, சரக்கு கொடுத்து குடிங்கன்னு சொல்லி சரக்கை ஊத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ சரக்கு அடிச்சோடனே ஒரு மாதிரி கிருன்னு ஆகி நின்றுகிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபீபி கேட்கறான், என்னாச்சு உன்னை யாரும் ஹெட் பண்ணிட்டாங்களா, உனக்கு பிரேக்கப் ஆயிருச்சான்னு கேட்க நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகங்களா வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகுதுங்க. நம்ம ஹீரோ எப்படியோ நம்ம மெரியனை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க, லண்டனுக்கு வந்து நம்ம மெரியனை பார்த்துட்டான். நம்ம மெரியன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சிரிக்கிறா, ஆனா அடுத்த செகண்டே பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சு இப்ப காட்டினா நம்ம ஹீரோ
இருக்கிற போதையில் அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. கண்ணை மூடி கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்கான், அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒருத்தர் இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு போதை தலைக்கு ஏறிச்சுன்ற மட்டும் நல்லா தெரியுதுங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ அவன் வீட்டிலேருந்து முழிக்கிறாங்க. ஒரு வழியாக பாட்டிலாம் முடிஞ்சிருச்சு போல நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் போதை தெளிஞ்சு லைட்டாக வந்துருக்கிறான். அப்பா சாமி ஒரு வழியாக வீட்டுக்கு அவன் சேர்ந்துட்டோமே, நல்ல வேலை நமக்கு எதுவும் ஆகலை அப்படின்ட்டு காஃபி குடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவோட டேபிள்லேயே நம்ம மேல்கம் கத்தியால் குத்தி செத்து கிடக்காங்க. இது எபிசோடு ஸ்டார்ட் ஆகி பாதிக்கு மேல போயிருச்சு, இன்னுமே கொலை பண்ற சீன் வரலையே நினைச்சேன், அதுக்குள்ள வந்துருச்சு. நம்ம ஹீரோ இவனை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்ல இருக்கான். என்னடா அது இப்படி செத்து கிடக்கானே, நம்ம தான் கொண்டோமா இல்ல வேற என்ன கொண்டாங்களா, நம்ம வேற நேற்று போதையில இருந்தோம் ஒரு போதையில கொண்டோமோ இருந்தாலும் இருக்கும் அப்படின்ட்டு சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டை பார்த்தா அதுக்குள்ள நம்ம மேல்கம் கேர்ள் ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ அதுக்கு மேல ஷாக் ஆகுறான், ஐயோ அதுக்குள்ள காணாம போயிட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இல்லங்க, ஹீரோ அன்னைக்கு நம்ம மேல்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் காப்பாத்திருப்பால அதுக்குதான் போலீஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ அடாவியில அடுத்து நம்ம தானே வருவாங்க, அதுக்குள்ள அந்த பாடியை உசார் பண்ணுமே அப்படின்ட்டு உடனே அந்த பாடியை டக்குன்னு பேக் பண்ணி காட்டுகையில வச்சு நம்ம ஹீரோ கண்காணா இடத்துக்கு பாடியை கொண்டு போறான். கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோ மெரியனை பார்த்தோடனே மெரியன் பயந்து ஓடுறா. நம்ம ஹீரோ முன்னாடியே சேஸ் பண்ணிட்டு போய் பிடிச்சிடுறாங்க. ஏன் மெரியனை பார்த்தோன்னு உரன் உனக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம மெரியன் கெஞ்சுறாங்க, என்ன இப்படி உயிரோட விட்டு என் பொண்ணு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நீ எதுக்கு என் கிட்ட அதெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லும் போது நீ ஒரு கொலகாரன்டா, நீ ஒரு கொலகாரன், என் புருஷனை கொண்டுட்டேன் உன் ஒய்ஃபை கொண்டுட்டேன் இப்போ என்ன பண்ண போற என்ன கொல்ல போறேன் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ நான் அப்படிலாம் கிடையாது உன லவ் பண்ணேன் சரி விடு என்கிட்ட இருந்து போற உனக்கு சந்தோஷம்னா நீ தாராளமா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த தடவை எதுவுமே பண்ணாம நம்ம மெரியனை விட்டுறான். நம்ம மெரியன் அங்க இருந்து அப்படியே தப்பிச்சு ஓடிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒருத்த மீட் பண்றான், யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினியோட ஸ்பைங்க. நம்ம ஹீரோயினியோட ஸ்பை தான் நம்ம ஹீரோவை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டான். உன்னை கொலை பண்றது எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, ஆனா நான் இப்ப கொலை பண்ண போறது இல்ல, உன மன்னிச்சு விடுறேன், அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனத்தன் மோர் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறான். நீங்கள் நீ இந்த ஐடியில இந்த பிரிட்டன்ல வாழ்ந்துக்கோ, அதாவது லண்டன்ல வாழ்ந்துக்கோ அப்படின்னு கொடுக்குறான். பதிலுக்கு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா காசையுமே அவன் காசு வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மெரியன் உன்னை பார்த்துட்டா அதனால அவ பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்கு, அவளை ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சு இங்க கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பணத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு போறான். என்ன கடன் பாத்தீங்கன்னா மரம் இருக்கிற மிஷின், அந்த மிஷின்ல போய் நம்ம மேல்கம் பாடிய கை தனியா கால் தனியா உடம்பு தனியா தலை தனியா செதில் செதிலா வெட்டி பாக்கெட் போட்டு டிரைனேஜ் வெளியே ஒருத்தம்ல கடல் அங்க தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த பாட்டு நடந்த இடத்துக்கே போறான். தெரியாத மாதிரி போய் அந்த ஸ்காஃபை கொண்டு வந்திருப்போம், அதை போய் கொடுக்க போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ரைட்டர் உட்காந்துருக்காப்ல, உடனே நம்ம ஹீரோ போய் பேசுறாங்க, இது மாதிரி என் காதல் வாழ்க்கையில ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கேன், மறுபடியும் என் வாழ்க்கையில நடந்த எல்லாத்துமே திரும்ப 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 நடக்குது, எவ்வளவோ திருந்தணும்னு ட்ரை பண்றேன் திருந்த முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ ஜாடாமாடியா பேசுறான். அதுக்கு நம்ம ரைட்டரும் நல்லா அட்வைஸ் பண்றாங்க, இங்க பாரு கடந்த காலத்தையும் நினைச்சாலும் மாத்த முடியாது, நீயும் சரி நானும் சரி, அதனால இதுக்கப்புறம் நடக்க போறத பாரு, என்னைக்குமே பிரச்சனையை கண்டு ஓடாத தைரியமா ஃபேஸ் பண்ணி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ரைட்டர் அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோக்கு ஒரு விதமான ஆறுதல் கிடைக்கும். அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோ மெரியன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்பை சொல்லியிருப்பால அவளை ஏதாவது பண்ணுன்னு, அதனால நம்ம ஹீரோ அவளை கொல்லலான்ற மாதிரி தான் வந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு மனசு கேட்கலங்க, என்னதான் இருந்தா லவ்வர்ல அவளை கொள்றதுக்கு மனசே வரமாட்டேங்குது. அதனால அவளுக்கே தெரியாம அவன் டாலரை பிக் பாக்கெட் அடிச்சிடறான். அந்த டாலரை போட்டோ எடுத்து அந்த ஸ்பைக்கு அமைச்சிடறான், இது மாதிரி அவளை கொண்டுட்டேன் அதுக்கு தான் சாட்சின்ற மாதிரி அமைச்சு விட்டு நம்ம ஹீரோ நம்ம மெரியனை உயிரோட விட்டுறாங்க. கட் பண்ணா பிளாஷ்பேக் முடிஞ்சு இப்ப காட்டுறாங்க, நம்ம ஹீரோ ஒர்க் பண்றதுக்காக காலேஜ் வந்திருக்காங்க. அப்ப நம்ம மேல்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவை மீட் பண்றான். இது மாதிரி மேல்கம் எங்கன்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம நம்ம மேல்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நேற்று நீ டின்னர் சாப்பிட எங்க வீட்டுக்கு வரணும்னு கூப்பிடுறேன். நம்ம ஹீரோக்கு ஒரு விதமான ஆச்சரியமா இருக்கு, டின்னருக்கு நான் வரவா எனக்கு புரியல அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம மேல்கம் கேர்ள் ஃப்ரெண்டும் இது மாதிரி ஃபீபி தான் வர சொன்னா, ஃபீபிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்ட போல, நீ கண்டிப்பா வரணும் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு கண்டியாது வா. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அன்னைக்கு வந்து என்கிட்ட போலீஸ் கேட்டாங்க, நான் வந்து உன் பேரை மென்ஷன் பண்ணல, என்னை காப்பாத்தினவங்க யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டேன், அதனால இதுக்காண்டியா இன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதே மாதிரி டின்னர் கிளம்பி வந்திருக்கான். உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ போனுக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க. என்ன மெசேஜ்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி நீ மேல்கம் ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணிருக்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏன்னா நம்ம மேல்கம் கொண்ணு எங்கேயோ தூக்கி போட்டதை யாரோ பார்த்துருக்காங்க, யாரா இருக்கும் யாரா இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்குங்க. பரவாயில்ல நான் மேல்கம் கொண்ணு ஓன் டேபிள்ல வச்சுட்டு போகும்போது எனக்காக நீ மாட்டி பண்ண நினைச்சேன், ஆனா நீ என்ன விட ரொம்ப கிளவரா யூஸ் பண்ணி பயங்கரமா எஸ்கேப் ஆயிட்ட, நான் நினைச்சால் நீ கிடையாது, உண்மையை சொல்லி யாரா நீ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வருதுங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு
அடங்கொய்யால அப்ப நம்ம கொலை பண்ணலையா, எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிட்டு நம்மளை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான், யாரா அதை கண்டுபிடிச்சா அவனும் அப்படின்னு அந்த சந்தேகத்தோடைய வீட்டுக்குள்ள போறான். டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரையுமே சந்தேகத்தோடைய பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பணக்கார கும்பல்ல ஏதோ ஒருத்தன் தான் மேல்கம கொண்டிருக்கணும், யாரா அது அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தேகத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த எபிசோட இங்கேயே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கும், ஒருவேளை நம்ம ஹீரோ அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிருவானா, இல்லை அந்த கொலகாரன் நம்ம ஹீரோவை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவானுங்கிறத அடுத்தடுத்த எபிசோட பார்ப்போம். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வழியை பார்த்தவங்களுக்குமே தேங்க்யூ. இந்த வழியை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.